நமஸ்கார் வணக்கம். நான் உங்க ஸ்வாதி கிருஷ்ணன். இன்னைக்கு சினி சீக்ரெட்ஸ்ல நிறைய அப்டேட்ஸ் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா உலகநாயன் கமலஹாசன் பத்தி. உலகநாயன் கமலஹாசன் வந்து இப்போ பாலிடிக்ஸ்ல பயங்கர தீவிரமா இறங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அது ஒரு புறம் இருந்தாலும் அவங்க ஃபேன்ஸ் எல்லாருமே அவங்க படத்துக்காக நடிக்கிறத பாக்குறதுக்கு பயங்கர ஆர்வமா இருக்காங்க. அந்த வகையில இந்தியன் 2 திரைப்படம் வந்து அப்படியே ஸ்டாப்ல அப்படியே போ கிடப்பிலே இருக்கு அப்படின்னே சொல்ல முடியும். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம உலகநாயன் கமலஹாசன் விக்ரம் அப்படிங்கிற படத்துல கமெண்ட் ஆயிட்டு பிஸியா வந்து பாத்தீங்கன்னா வேலைகள்லாம் வந்து போயிட்டு இருக்கு. ஆமாங்க, கைதி, மாநகரம் அண்ட் ரீசெண்டா மாஸ்டர்னு சொல்லி ஹிட் கொடுத்த லோகேஷ் கனகராஜ் தான் இந்த படத்தையும் வைக்கிறாரு. விக்ரம் படத்துக்காக லோகேஷ் கனகராஜ் மட்டும் இல்லை, எல்லாரும் பயங்கர அவளா காத்துட்டு இருக்காங்க. அந்த படத்தோட ஸ்கிரிப்ட் ஸ்கிரீன் பிளே எல்லாம் ஃபுல்லா முடிச்சு நம்ம உலகநாயன் கமலஹாசன்கிட்ட போய் கொடுத்தோன்னே அவரு ஒரு சில குட்டி குட்டி கரெக்ஷன்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்களாம். அந்த சேஞ்சஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து மாற்றியமைக்கப்பட்டிருக்கான். ஸோ இதனால ஒரு சில காட்சிகள் வசனங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் கமலஹாசன் அவர்களுக்கு ஏத்த மாதிரி மாத்திட்டு இருக்காங்க. இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு புறம் எல்லாத்துக்குமே தெரியும் சங்கருக்கு எந்த கருப்பாம்பூச்சி கண்டுபட்டுச்சுன்னே தெரியல, லைனா பிரச்சனைகளாக வந்துட்டு இருக்கு, பாவம் அந்த மனுஷன் அப்படின்னே சொல்லலாம். ரீசெண்டா வந்து இந்தியன் 2 பல பிரச்சனைகள், அதெல்லாம் தாண்டி இப்போ வந்து ஹிந்திக்காவது போய் எழுப்போம் அப்படிங்க போயிட்டு ஹிந்திலையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பிரச்சனைகள் தடைகள்லாம் வந்துச்சு. இதனால வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் 2 படம் முடிக்காம வேற லாங்குவேஜ் படங்கள்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க மேல ஒரு விஷயம் வந்திருக்கிறதா பேசப்படுது. எவ்வளவு தூரம் உண்மை அப்படிங்கிறது தெரியல, பொறுத்திருந்து பார்க்கலாம். நீங்க விக்ரம் படத்துக்காக எவ்வளவு வெயிட்டிங்ல காத்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. தொடர்ந்து அடுத்த அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா ஆக்ட்ரஸ் விந்தியா பத்தி. மார்கழி திங்கள் அல்லவா அப்படின்னு சொன்னாலே அவங்க முகம் தான் ஞாபகத்துக்கு வரும் அப்படின்னே சொல்லாங்க. அந்த அளவுக்கு நல்ல டான்சர், நல்ல ஆர்டிஸ்ட் அப்படின்னே சொல்ல முடியும். அந்த டைம்ல ஒரு சில படங்கள் மட்டும் பண்ணியிருந்தாலுமே அவங்களுக்கான ஃபேன் பேஸ் வேற லெவல் இருந்துச்சு அப்படின்னே சொல்லாங்க. அண்ட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா பாலிடிக்ஸ்ல இறங்கி கலக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க பாலிடிக்ஸ் அண்ட் ஆக்ட்ரஸ் அப்படிங்கிறது எப்போதுமே கேரி ஆகும் அப்படின்னே சொல்லலாம். எப்போதுமே அரசியலாம் சகஜமாப்பா அப்படிங்கிற மாதிரி ஏதாவது விஷயம் நடக்கும். அந்த வகையில இவங்க விந்தியா உயிரோடு இருக்கும் போதே அவங்களுக்கு கண்ணீர் கிடைக்கும் வருங்கால முதலமைச்சரே அப்படின்னு பொய் சொன்னா அரை கண்டிப்பா விழுகும் அப்படிங்கிற மாதிரி படார்னு சொல்லிட்டாங்க. என்ன மனுஷன் பொஸ்கன் உண்மையை சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. சித்தார்த் வந்து டக்கு டக்குன்னு உண்மையை பேசுகிறாருப்பா அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். அதுக்கு ஒரு தனி கட்ஸ் வேணும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ நீங்க சித்தார்த்தோட ட்வீட்ஸுக்கு எவ்வளோ பெரிய ஃபேன் அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அண்ட் அவரும் பேக் டு பேக் படங்கள்லாம் வந்து கமெண்ட் ஆகி பயங்கரமா நடிச்சிட்டு இருக்காரு. அது ஒரு புறம் இது ஒரு புறம் சொல்லிட்டு ஒரு பிஸி லைன்ல வந்திருக்காரு. உங்களுக்கு சித்தார்த் எவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணிட்டேன். அடுத்த நியூஸ் யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஆக்ட்ரஸ் கார்னர்ல இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா நித்யா மேனன் பத்தி பார்க்க போறோம். நித்யா மேனன் எல்லாத்துக்குமே தெரியும், ஓ மை கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எல்லா பசங்களும் ஏங்குற அளவுக்கு ஒரு பயங்கரமான ஃபேன் பேஸ் இருக்கு. ஓ காதல் கண்மணி வந்து ஒரு பயங்கரமான டேர்ன் வரும் அவங்களுக்கு அப்படின்னே சொல்லாங்க. அதுக்கப்புறம் மெர்சல் நிறையா படங்கள் பேக் டு பேக் பண்ணிகிட்டே இருந்தாங்க, மலையாளம், தெலுங்கு, தமிழ்னு சொல்லிட்டு பிஸியாக இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோஷூட்ஸ் நிறைய பண்ணுறாங்க. அந்த வகையில் ஒரு கிறிஸ்டியன் பிரைட் மாதிரி ஒரு காஸ்டியூம் போட்டுட்டு ஒரு ஃபோட்டோஷூட் பண்ணியிருக்காங்க. அந்த பிக்சர் ரொம்ப ட்ரெண்ட் ஆச்சு. அது கூடவே சேர்ந்து அந்த பிரைட் காஸ்டியூமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி குழந்தைக்கு உமா கொடுக்குற மாதிரி ஒரு வீடியோ, அந்த வீடியோ அது வேறு லெவல் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாம். நித்யா மேனனோட க்யூட்டான
அழகான சப்பியான ஃபேஸாக இருக்கட்டும், உங்கள் கேர்லி ஹேர், இயல்பான நடிப்பு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். அவங்களும் இந்த ஃபோட்டோஷூட் அண்ட் வீடியோ பற்றி உங்கள் கருத்துக்கள் என்ன, அண்ட் உங்களுக்கு நித்யா மீனன்னா எவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். தொடர்ந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சினி சீக்ரெட்ஸில் கிசு கிசு. இன்றைக்கி கிசு கிசில் கண்டென்ட் என்னென்னு நான் சொல்கிறேன், ஆர்டிஸ்ட் யாருன்னு நீங்கள் சொல்லுங்கள். இந்த நடிகர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவுக்கு ஒரு ஆங்கராக உள்ளே வந்து பயங்கரமாக கலக்கிட்டுருக்காங்க. ஸோ சின்ன திரையிலேருந்து வெளித்திரைக்கு டிராஸ்டிக்கான ஒரு கிராஃப் அப்படின்னே சொல்ல முடியும், ஒரு நல்ல க்ரோத் அப்படின்னே சொல்லலாம். இப்போ முன்னணி ஹீரோஸ் லிஸ்ட்டில் அவரும் இருக்கார். ஹீரோ ஆகிட்டோம், ஸோ நம்ம நிலைநிறுத்திக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு படங்களை ஓன் ப்ரொடக்ஷனில் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க ஓனாக ப்ரொடியூஸ் பண்ண அந்த படங்கள் நஷ்டமாயிட்டே போயிட்டு இருந்துச்சான். இதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த நடிகருக்கு ஒரு பயங்கரமான கடன் தொல்லை வந்திருக்கு அப்படின்னே சொல்ல முடியும். அனாவசியமாக படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போயிட்டு அவங்களுக்கு கடன் பிரச்சனை வந்துருச்சான். இதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு அந்த நடிகர் வருஷத்துக்கு ரெண்டு படம் பண்ணி எப்படியாச்சும் கடன்லாம் முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமாக ரெண்டு படமாக வந்து பண்ணிட்டு இருக்காராம், கம்பிட்டாயிட்டு இருக்காராம். யார் அந்த நடிகர் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் குமுதம்க்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீட்டில் இருந்தபடி அப்டேட்ஸ்லாம் வேணும்னா பெல் அக்கௌண்ட் ப்ரெஸ் பண்ணிருங்க. அண்டல் தென், பை ஃப்ரெண்ட்ஸ், ஸ்வாதி கிருஷ்ணன்.